பேக்கேஜ்டு உணவுகளில் கவனிக்க வேண்டியவை. பதப்படுத்தப்பட்ட மற்றும் அடைக்கப்பட்ட, அதாவது பேக்கேஜ்டு உணவு மற்றும் பான வகையறாக்களில் நாம் பின்வருவனவற்றை கவனிக்க வேண்டும். இவ்வித கவனித்தல் மிக அவசியமாகும். அதுவும் தற்காலங்களில் அத்தியாவசியமான ஒன்றாகும். உணவு மற்றும் பானங்களை பேக்கேஜ்டு நிலையில் வாங்கும் போது பின்வரும் மூன்று குறியீடுகளில் ஏதேனும் ஒன்று அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அவையாவன: 1. FSSAI 2. ISI 3. AGMARC. முதலில் FSSAI பற்றி பார்ப்போம். இக்குறியீட்டை நீங்கள் பதப்படுத்தப்பட்டு அடைக்கப்பட்ட, அதாவது பேக்கேஜ்டு உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களில் பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பதன் சுருக்கமே FSSAI என்பதாகும். அடுத்ததாக ISI பற்றி பார்ப்போம். தண்ணீர் புட்டிகள் போன்றவற்றில் நீங்கள் இக்குறியீட்டை பார்க்கலாம். இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட் என்பதன் சுருக்கமே ISI என்பதாகும். அடுத்ததாக AGMARC என்பது பற்றி பார்ப்போம். எண்ணெய், தானியங்கள், பருப்பு வகைகள், சமையலறை பொருட்கள், தேன், மசாலா பொருட்கள் போன்ற விவசாயத்தோடு தொடர்புடைய பொருட்கள் அடங்கிய பொட்டலங்களில் இக்குறியீட்டை நீங்கள் பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் மார்க் என்பதன் சுருக்கமே AGMARC என்பதாகும். இக்குறியீடுகளில் ஏதேனும் ஒன்றாவது நீங்கள் வாங்கும் அடைக்கப்பட்ட, அதாவது பேக்கேஜ்டு உணவுப் பொருள் அல்லது பானம் அடங்கிய உரையில் இருக்க வேண்டும். அப்பொருள்களை விற்பனைக்கான அங்கீகாரம் பெற்றதும் வாடிக்கையாளர்கள் வாங்குவதற்கேற்றதும் ஆகிய பொருட்களாகும். இக்குறியீடுகள் இல்லாத உணவுப் பொட்டலங்களை பானங்களை வாங்குவதை தவிர்ப்பது நலமாகும். இத்துடன் நீங்கள் வாங்கும் உணவுப் பொருள் சைவமா அசைவமா என்பதை குறிப்பிடும் பச்சை மற்றும் சிவப்பு குறியீடுகளை பார்த்தும் வாங்கலாம். தற்போது ஆர்கானிக் பொருள் என்பதை குறிக்கும் ஜாவிக் பாரத் என்ற குறியீட்டை கவனித்தும் வாங்கலாம். இத்துடன் உணவுப் பொருளின் தயாரிப்பு தேதி, அதாவது MFG டேட், காலாவதி தேதி, அதாவது எக்ஸ்பைரி டேட் குறித்த தகவல்களையும் கவனித்து வாங்கலாம். சில உணவுப் பொருள் பொட்டலங்களில் பெஸ்ட் பிஃபோர் என்று குறிப்பிட்டிருப்பதையும் கவனித்து வாங்கலாம். இந்த பெஸ்ட் பிஃபோர் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும் காலக்கெடு வரை பொருளின் தயாரிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தரத்தில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்பதை குறிப்பதாகும். இதனால் அக்காலக்கெடுவை கடந்த உணவுப் பொருட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் தரத்திற்கான குறியீடுகளில் குறைவு ஏற்படும் என்பதை குறிப்பதற்காகும், அதாவது அந்த காலக்கெடு காலத்தை சிறிது கடந்திருந்தாலும் வேறு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது எனலாம். ஆனால் எக்ஸ்பைரி டேட் காலக்கெடு அப்படிப்பட்டதல்ல. அந்த தேதியை கடந்த உணவுப் பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக பெஸ்ட் பிஃபோர் என்பதில் செய்து கொள்ளும் சமாதானத்தை எக்ஸ்பைரி டாட்டையில் செய்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகவல் பயனுடையதாக இருந்தால் அனைவரும் பயன்பெற பகிருங்கள், விழிப்புணர்வை உருவாக்குங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.